வணக்கம். புதிய தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இனிமே குடிக்க தண்ணி கிடைக்காதான் அப்படின்னு யாராவது சொன்னா எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும்ல? என்னடா இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? சொல்கிறோம். நம்ம தாகத்தை தீக்க உதவுற தண்ணி ஒன்று வானத்திலேருந்து கிடைக்கணும், இல்லை நிலத்திலேருந்து கிடைக்கணும், இல்லையா? வானத்திலிருந்து பெய்கிற மழை எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் நிலத்தடி நீரும். அப்படியான நிலத்தடி நீரை நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ மாசுபடுத்திகிட்டே இருக்கோம். ஆட போங்கப்பா, இப்படி தான் சாப்பிட்ற சாப்பாடு, காற்று, தண்ணி எல்லாமே கலப்படமாயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு தொகுப்பு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சலிச்சுக்கிறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் நாம் ஏன் இப்போ திடீர்னு நிலத்தடி நீரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறோம். அண்மையில் நிலத்தடி நீரை பற்றி நமது மாநிலங்கள் அவையில் ஒரு விவாதம் நடந்தது. அது என்ன விவாதம், அதில் இருக்கிற தகவல் என்ன, நீர் எப்படி மாசுபட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சேர்க்கறதுக்காக தான் இந்த பதிவு. நிலத்தடி நீர் மாசுபாடு பற்றி உறுப்பினர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு நீர்வளத்துறை அமைச்சகம் பதில் அளிச்சுது. அந்த பதில் தான் ஊடகங்களோட கவனத்தை ஈர்த்துச்சு. அது ஒரு தலைப்பு செய்தியாகவும் இடம் பிடிச்சிது. தலைப்பு செய்தியில் இடம்பெற அளவுக்கு அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அதை சொல்கிறதுக்கு தானே இந்த வீடியோ. கேளுங்க, இந்தியாவில் 29 மாநிலங்களில் உள்ள 491 மாவட்டங்களில் நிலத்தடி நீரில் ஆபத்து விளைவிக்கிற விஷத்தன்மை கொண்ட வேதிப்பொருள்கள் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. 2024 ஆண்டுக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் வசதி தந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சு அரசு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த செய்தி எல்லாரையுமே கலங்க வச்சிருக்கு. தண்ணீர் கலங்கினாலே நம்ம தாங்க முடியாது, அதில் நச்சு பொருள் கலந்துருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது சரி, நாம ஏன் இவ்வளோ பதறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நிலத்தடி நீர் மாசுபாடு ஏற்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடும் இடம்பெறுது. அதனால தான் நாமளும் அதை கேட்டு ரொம்ப பதற வேண்டியிருக்கு. சரி, ஏன் இப்படி நிலத்தடி நீர் கெட்டு போகுதுங்கிறதுக்கான காரணம் பொதுவாரியாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தொழிற்சாலை உள்ள பகுதியில் நிலத்தடி நீர் கெட்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நச்சுத்தன்மை கொண்ட எந்தெந்த வேதிப்பொருள்கள் இந்த நீரில் கலந்திருக்குங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. அதை இந்த பதிவில் பார்க்கலாம். நிலத்தடி நீரில் மிக அதிகமான அளவில் இரும்பு சத்தும் ஆர்சனிக்கும் கலந்திருக்கான். இது ரெண்டுமே நீருக்கு நச்சுத்தன்மையை அளிக்குது. தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிகமாக ஆர்சனிக்கும் 16 மாவட்டங்களில் இரும்பு சத்தும் கலந்திருக்கான். அப்போது இதை தவிர வேறு எந்த வேதிப்பொருள்களுமே நீரில் கலக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இதை தவிர யுரேனியம், குரோமியம், காரியம், காட்மியம்னு எல்லா உலோகங்களும் நிலத்தடி நீரில் மாசுபாடுகளாக கலந்து நீரை நச்சுத்தன்மையாக ஆக்கிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் வேலூர், வட ஆற்காடு, மணலி, திருப்பூர், கோயம்புத்தூர், கடலூர் ஆகிய பகுதிகளில் நிலத்தடி நீர் அதிகமான அளவில் கெட்டு போயிருக்கு. இந்த தகவலை ஏதோ ஒரு நிறுவனம் தந்திருந்தா கூட அதை பற்றி நாம் கவலைப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அறிவியல் மற்றும் சூழலியல் மையம் தான் இதை தந்திருக்காங்க. 2018 ஆண்டுக்காக வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் அறிக்கையில் இந்த தகவல் காணப்படுது. அதனால தான் நாம் இதை பற்றி அதிகமாக கவனிக்க வேண்டியிருக்கு. இது போக தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது கணக்கு குழுவும் ஜூலை 25 சில அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய சில தகவல்களும் நீர் மாசுபாடு பற்றி எச்சரிக்குது. 2018-19 ஆண்டுகளில் வேலூர்லேயும் ராணிப்பேட்டையிலையும் அனுமதியே இல்லாமல் நிலத்தடி நீர் எடுக்கப்பட்டு 42 நிறுவனங்களுக்கு விற்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அனுமதி சான்றே இல்லாமல் 32 நிறுவனங்கள் நிலத்தடி நீரை எடுத்துகிட்டு வராங்க. 7 நிறுவனங்கள் உரிமம் காலாவதியானதுக்கு அப்புறமும் நிலத்தடி நீரை உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நன்னீர் கிடைக்கக்கூடிய இடங்களில் அதிகமாகவும் தொடர்ச்சியாகவும் தோன்றதுனால மற்ற கனிம வளங்களும் மாசடைஞ்சிட்டே இருக்கு. ஜி கனகராஜ், எல் இளங்கோங்கிற ரெண்டு பேர் ஆம்பூர் பகுதியில் நிலத்தடி நீரை ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வில் தோல் தொழிற்சாலைகள் கழிவுகளை திறந்த வெளியில் கொட்டுறதுனால அது நிலத்தடி நீரோடு கலந்து நீரை மாசுபடுத்துது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தோல் தொழிற்சாலைகள் கழிவுகளில் கலந்துருக்கக்கூடிய உப்பு தண்ணி நிலத்தடி நீரை கெடுத்துட்டு வருதான். அது மட்டும் இல்லாமல்
தோல் தொழிற்சாலைகளை சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை குடிக்கவும் முடியாது, அதை சமையலுக்கும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஆய்வு தெரிவிக்குது. எல்லாம் சரி, இந்த நிலத்தடி நீரை கெட்டு போகாமல் பார்த்துக்கணும்னா என்ன செய்யணும்? நிலத்தடி நீரை மேம்படுத்த அதிகமாக மழை நீரை சேமிக்கணும். அது மட்டும் போதாது, கெட்டுப்போன நீரை சுத்திகரிக்கவும் பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கனகராஜும் இளங்கோவும் சொல்கிறாங்க. 2017 அப்ளைட் வாட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்விதழில் எழுதப்பட்டிருந்த ஒரு கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, வேலூர் கிருஷ்ணகிரி பகுதியில் பாறை சிதைவு, விவசாய வீட்டு தொழிற்சாலைகள் கழிவுகள் எல்லாம் சேர்ந்து நிலத்தடி நீரில் குளோரைட் சோடியம் ஆகியவை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லுது. மேலும் அவங்க சோதித்த நீர் மாதிரிகளில் 58% மட்டுமே பாசனத்துக்கு தகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் மாதிரிகளில் 40% குடிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கான். பம்பர் ஆற்றோடு சேர்ந்து பர்கூர் மதூர் ஆறுகள் கலக்கும் இடங்களில் தான் இப்படி தண்ணீர் மாசுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தோல் தொழிற்சாலைகள், சிறு குறு சாய தொழிற்சாலைகள் எல்லாமே கழிவுகளை அங்கத்தான் ஆறுகளில் கலக்குது. தண்ணீருக்கான தேசிய கொள்கை ஒன்று இருப்பினும் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவது மாநில அரசுகளின் பொறுப்பு அப்படின்னு சொல்லுது மத்திய அரசு. ஆறுகளையும் நிலப்பரப்பு நீரையும் நிலத்தடி நீரையும் மாசுபடுத்தக்கூடிய தொழிற்சாலை கழிவுகளோட விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் 2017 சுத்திகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபடாத தொழிற்சாலைகளை மூடியே ஆகணும் அப்படின்னும், மின் விநியோகத்தை தடை செய்யணும் அப்படின்னும் உத்தரவிட்டிருந்தது. தேசிய பசுமை தீர்ப்பாயமும் கடந்த ஆண்டு நீர் மாசுபடுறதுனால ஏற்படுற ஆரோக்கிய கேடுகளை ஆய்வு செய்கிறதுக்கும் சுகாதாரத்தை பேணும் நடவடிக்கையை முடுக்கி விடுறதுக்கும் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொண்டது. ஒரு தொழிற்சாலை வர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த பகுதியில் வாழற மக்களோட நலம் குறித்து ஆய்வு செய்யணும் அப்படின்னும் வலியுறுத்தியிருந்தாங்க. நீரை பாதுகாக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு முற்றிலுமாக முடுக்கிவிடணும். நிலத்தடி நீர் கெட்டுப்போனால் குடிக்கிறதுக்கும் வாழ்க்கை நடத்துறதுக்குமே நாம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படணும் அப்படிங்கிறத நாமும் கொஞ்சம் உணர்ந்து அரசுக்கு ஒத்துழைப்பு தரணும். அனைவரும் ஒன்று சேர்ந்து நீரை பாதுகாப்போம், நிம்மதியாக வாழ்வோம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் பல தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருங்கள்.